சொல்றீங்களா இல்லையா? ஷடப். சொல்லாட்டி என்ன செய்வீங்க? சிப்பாய் மகன் சுட்டுப்படுவார். மிஸ்டர், இறங்க முடியாம தவிக்கிறீங்களே, இந்த கல்லாவது இறக்கி விடட்டும்னு நான் தான் தூக்கி போட்டேன். என்ன கிண்டலா பண்ற? நான் யார் தெரியுமா? ஓஹோ, வெயிட் வெயிட், இன்னங்கடி குடி. பேனங்க பேன பேன. ஐயா, அட்ரஸ் சொல்ல போறாரு, எழுதிக்கும் சொல்லுங்க. என்ன வாய் மிஞ்சது? ஏதோ கேர்ள்ஸ் ஆச்சான் பார்த்தேன். அடே அப்பா, இல்லாம போனா 60 மைல் ஸ்பீட்ல ஓடி இருப்பார். என்ன அடிச்சிட்டு போறேன்? இத நான் எப்பவே மறக்க மாட்டேன். இது பரிகாரமா? உன் கழுத்துல தாலியா கட்டுவேன். இல்ல, என்னப்பா பட்டு அடி பலமா? டாக்டர் போன் பண்ணுவா? பெரிய மேத மாதிரி கிளாஸ்ல நமக்கு டீச் பண்ற அவளை சரியா ஒரு நாளைக்கு பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். டைம் கிடைச்சிருச்சு, வாடா போலாம். எதுக்குப்பா பொம்பளை கிட்ட விவகாரம்? வாடா, பெரிய யோகியம் மாதிரி. படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்க ஹை ஸ்கூல்ல படிக்கிறப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாஸ் ஆக? என்ன போல வைராக்கியமும் கட்டுப்பாடும் எல்லாருக்குமா இருக்கும். அது போட்டோம் கவாட்சி. மருமகள் வீட்டுக்கு வந்து பண்ற என்ன வந்துருது போல இருக்கு உனக்கு? அதான் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருக்க. நீ பேசுறத பாத்தா யாரோ ஒரு பொண்ணு அவன் மனசுல முடிவு பண்ண போல இருக்க. முடிவு பண்றது என்னங்க? இந்த காலத்துல பெண்களுக்கா பஞ்சம்? ஏன் போய் சொல்ல? அந்த பிறகு என்கிட்ட சொல்ல, நானும் கேட்டு சந்தோஷப்படுறேன். சேஷாந்திரி, என்னடா தேடுறீங்க? யாருக்கு தெரியும்? டேய், இப்ப நாம என்னதான் தேடுறோம்? என்ன ஆச்சு? அந்த பணம் போனா போட்டும், இன்னொரு 100 ரூபாய்க்கு ஊருக்கு எழுதுங்க வந்துட்டு போகுது. அது எப்படிங்க முடியும்? இந்த பணத்தை அனுப்ப எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டார். இப்ப இது கிடைக்கல, என் படிப்பே நின்னுடும். ஐயோ, அவ்வளவு பரிதாபமான கேஷா? இருங்க, நானும் தேடி பாக்குறேன். அப்பா நல்லா தேடுங்கடா, கிடைச்சவன் கொடுத்துடுங்கடோ. கிடைச்சிடுச்சு. இதுக்கா இப்படி சத்தம் போட்டேன்? ஐயோ, நான் இந்த பக்கமே வரலையே, இங்க எப்படி வந்தது? அது இங்க இந்த காத்துல பட 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 படன்னு அடிச்சுட்டு வந்து இதுக்குள்ள விழுந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பிளஷர் இஸ் மை. பேர் கூட தெரியுமா உங்களுக்கு? பலே 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 பலே. வாங்க உட்காருங்க மேடே. தேங்க்ஸ். இந்தாங்க உங்க பணம். பணமா? எது? நான் ஒண்ணு குடுக்கலையே.
அன்னைக்கு நான் தொலைச்ச பணத்தை எடுத்து கொடுத்தீங்களே. ஓஹோ அதுவா? அது உங்க பணம் தானே? ஏன் போய் சொல்றீங்க? பணத்தை தொலைச்சிட்டு நான் கஷ்டப்படுறதை பார்த்து இறக்கப்பட்டு உங்க பணத்தை கொடுத்து உதவி செஞ்சீங்க. அந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். அரடே, உங்க பணம் எனக்கு எதுக்குங்க? உங்க பணம் எங்க பணம்னு வித்தியாசங்களா இருக்குது. முத்திரையா போட்டிருக்க எல்லாம் கவர்மெண்ட் முத்திரை தான், வச்சுக்கோங்க. வேண்டாங்க, இத வாங்கிக்கங்க. இத வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷன்ங்க. என்னங்க? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவைங்க. எனக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா? உங்களுக்கு தான் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. இருக்கானுங்க தடிப்பயலுங்க. மானத்துல 1000 நட்சத்திரம் தான் இருக்குது, ஒரு சந்திரனுக்கு ஈடாக முடியுங்களா? இந்தாங்க நான் மிஸ் மிஸ் இந்த இது மிஸ் 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 கொஞ்சம் 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 நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒன்னும் சொல்லாம போறீங்களா? மிஸ்டர் ரகு, என் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரணும். ஓஎஸ் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். தினசரி நீங்க தவறாம காலேஜுக்கு வரணும். ஐயோ ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை போல இருக்க. நான் காலேஜுக்கு தினசரி வர முடியாதுங்களே. சரி, எப்ப நான் வர? ஐயோ இருங்க இருங்க, விஷயம் தெரியாம கோச்சுக்காதீங்க. நான் வந்துங்க ஒரு ஃபூலுங்க. ஆமா, உண்மையிலேயே நான் ஒரு ஃபூல். எனக்கு படிப்பெல்லாம் வராது. எப்படியோ போட்டு அடிச்சு பை ஆக்சிடென்டா காலேஜுக்குள்ள வந்து பூந்துட்டேன். என்ன பிரயோஜனம் காலேஜுக்கு வந்து? எனக்கு தான் படிப்பு வராதுங்களே. ஏன் வராது? கஷ்டப்பட்டு படிச்சா எல்லாம் தானா வரும். நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படிங்களா? அப்போ நாளைக்கே டியூஷன் ஆரம்பிங்களா? நாளைக்கு எதுக்கு? இன்னைக்கு இப்பவே. அப்படிங்களா? என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. வாங்க. உங்ககிட்ட இருக்குங்களா? என்கிட்ட அம்புட்டும் காதல் கால் எம்புட்டும். என்னது? என்னங்க ராஜா ராணிங்க கையில என்ன? கார்ட்ஸ்ங்க. ஆமா சீதா, காசு இல்லாம ஒரே ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். நான் கலைச்சு வைக்கிறேன், நீங்க வெட்டுங்க. குடும்பத்தை அழிப்பவன் துர்புத்திரன். இந்த லாட்டரி புத்தகத்தை வித்தா மொத்தமா 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போறேன். ஏண்டா, அப்பன் தொழில நீ ஆரம்பிச்சிட்டியா? இப்ப லாட்டரி சீட்டு வாங்குறவங்க கூட கடன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாண்டா. சொல்லத்தான் செய்வாங்க. உங்ககிட்ட டிக்கெட் வாங்குறான் உருப்பட்டான். அட்லீஸ்ட் லாஸ்ட் பிரைஸ் கூட கிடைச்சதில்லை. சில பேர் லாஸ் ஆயிட்டான், சில பேர் லூஸ் ஆயிட்டாங்க. அட லூசு பயல, அவன் கிடக்குறான்டா போக்கத்த பசங்க. இந்த பிசினஸ் இல்லைனா இன்னொரு பிசினஸ் இருக்குது. எனக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நான் போற வழியே வேற. ஏய், சிரமம் இல்லாம பணம் சம்பாதிக்கணும்னா குறுக்கு வழியில போய் தாண்டா சம்பாதிக்கணும். இங்க வாடா, நான் உனக்கு ஒரு வழி காமிக்கிறேன். கதவு சாத்தி. ஃபாதர், நான் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப பெரிய ஆளு ஃபாதர். வண்டர்ஃபுல் ஃபாதர், வண்டர்ஃபுல். எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க. தெரிஞ்சு செய்யக்கூடிய பிசினஸ் ஆடா இது. ஆமாமா, இதுதான் இருட்டும் திருட்டும் கலந்த பிசினஸ். எங்க அந்த சிகரெட் பாக்கெட் இப்படி கொடுங்க. மேட்சஸ். ஐயோ 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 ஐயோ, சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சிகரெட் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? இத பாருங்க, காலேஜ் படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த சிகரெட்டை தொடக்கூடாது நீங்க. படிங்க. Thank you.
இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? காலேஜ் லீவ் விட்டாச்சு, அதனாலயா? என்ன அது மௌன விரதமா? அட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு. நீயா? ஏன் ரகு நினைச்சியா? அவன் எங்க வர போறான்? இந்த பணக்கார பசங்களே இப்படித்தான், சொன்னா சொன்னபடி நடக்க மாட்டாங்க. ரகு ஒண்ணும் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், அவனும் 1000 சத்தியம் பண்ணிருப்பான், நீயும் நம்பியிருப்ப, கடைசியா அவன் உன்னை கைவிடத்தான் போறான். அடடட, என் பேர்ல எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை இருக்காதா பின்ன? மிஸ்டர், இங்கிருந்து போறியா இல்ல? கொஞ்சம் பொறு சீதா, என் மனசுல பட்டத சொல்லிடுறேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன சொல்ல போற? ரகு ரொம்ப கெட்டவர், நான் மகா யோகியன்னு தானே சொல்ல போறேன். அவன் பணக்கார வீட்டு பையன், நீ ஏழை வீட்டு பெண்ணு, நீ அவனை அடையவே முடியாதுன்னு சொல்றேன். உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க போறேன், இல்ல கன்னியாவே இருந்துட்டு போறேன், அந்த கவலை உனக்கு வேண்டாம். இதுதான் உன் முடிவா? ஆமா, இனிமேலாவது உன் மரியாதையை காப்பாத்திக்க. யார் மரியாதை சீரடிய போகுதுன்னு நீயே பாரு. கண்ணீரும் கம்பளியுமா நீ நிக்கத்தான் போற, நான் பார்க்கத்தான் போறேன். போ சீதா, போ. சீதா சீதா சீதா, பரீட்சை பேப்பர் எல்லாம் பிச்சு உதறிவிட்டேன். கேட்ட கேள்வி கேட்காத கேள்வி எல்லாத்துக்கும் பதில் எழுதியாச்சு. இந்த டீச்சரின் பெருமையை காப்பாத்தி விட்டான் இந்த மாணாக்கன். அம்மா நீ எப்படி எழுதிருக்க? நல்லா பாஸ் பண்ணிடுவியா இல்ல கோலா விட்டயா? ஏதோ பாஸ் ஆயிடுவேன்னு நம்புறேன். நம்புறியா? என்ன இழுக்கிற? ஆமாமா, என்ன பாஸ் பண்ண வைக்கிறதுலயே ஓன் டைம் பாஸ் ஆகி போச்சு, நீ எங்க படிச்சிருக்க போற? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற எந்த பைய கவலைப்பட முடியும்னு கேக்குறேன். வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு? ஆமா. எந்த வீட்டுக்கு? மை ஹவுஸ்க்கு. உங்க வீட்டுக்கு? ஆமா. எதுக்கு? தன்னுடைய வருங்கால மருமகளை என்னுடைய தாயார் பார்க்க வேண்டாமா? அதற்காக. ஆமா, எல்லாம் நானே பிக்ஸ் பண்ணிட்டேன், வா போலாம். வரேன். இப்ப ஊருக்கு போயிட்டு ரிசல்ட்ஸ் தெரிஞ்ச உடனே வர்றேன். ஆல் ரைட் ஆல் ரைட், வா போலாம். ஒரு ரூம் வரைக்கும் சம்பாதிச்சுட்டே போலாம். சம்பாதி ரகு நம்பர் எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கேன்னு கவனம் இல்ல ஏன் வீணா சிரமப்படுறீங்க எந்த நம்பர் பேப்பர்ல இல்லையோ அதெல்லாம் ரகு நம்பர் தான் என்ன அப்படி சொல்லிட்ட ரகு பாஸ் ஆக மாட்டான்னு நினைக்கிறியா பாஸ் ஆயிடுவான் கிடைக்க உதிக்கிற சூரிய மேற்கே உதிச்சா ஆமாட்சி பெத்த தாய் நீயே எப்படி ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருக்கா ஆசீர்வாதம் பண்ணா பாஸ் ஆயிடுவானா ஒழுங்கா படிக்கணும் உனக்கு தெரியாது காமாட்சி ரகு இப்ப ரொம்ப மாற
first. Oh. Presidency first ல பாஸ் பண்ணியா? இப்போதான் எனக்கு சந்தோஷம். Congratulations சீதா. வந்து வந்து கடவுளே. எங்க ஆசை நிறைவேறிச்சு. சீதா வா அம்மா எல்லாருக்கும் தலக்கண்டு கொடுத்த. அம்மா அம்மா கொஞ்சம் இருங்க அம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனது நான் இல்ல. பின்ன ரகு. ஓ என் ஃப்ரெண்ட். அப்போ நீ? நானும் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. ஆனா தேர்ட் கிளாஸ். எப்படியோ பாஸ் ஆயிட்டியே. அதுவே போற. அப்பா நான் கான்வெகேஷனுக்கு கட்டாயம் போகணும். சரிம்மா. சரளா இந்த தள்ளாத வயதுல ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது மனைவியா மகளா? மகள் தான்ப்பா. கரெக்ட். அதே விடையத்தான் நான் எழுதியிருக்கேன். இந்தாம்மா இந்த கவருக்குள்ள வச்சு அட்ரஸ் எழுதி போட்டுடும். இதுல பிரைஸ் அடிக்கல. என் பேரு பிச்சமுத்து இல்ல. போட்டின்னு இனிமே நான் பேரா தொட போறது இல்ல. அவ்வளவுதான். நீ போற வேகத்துல கவரை மாத்தி கூடாத. போங்கப்பா எனக்கு அவ்வளவு கூட தெரியாது. அதான் நம்ம பரம்பரை குணமாச்சே. அம்மா நீ இதை இன்னைக்கே போஸ்ட்ல சேர்த்துடு. நாளைக்கு முடிவு தேதி.
வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் போயிட்டு வரட்டும். அம்மா அம்மா பாப்பா, பேஷ் 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 பேஷ், வெரி குட். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி ஆரத்தியோட வர்றிய, நல்ல சகுனம் தான். இது யாரு? டீச்சர். டீச்சரா? ஆமா, காலேஜில பாஸ் பண்ணதெல்லாம் நானாவ பாஸ் பண்ணேன், எல்லாம் இந்தம்மா சொல்லி கொடுத்ததுதான். நான் வெறும் ஈ அடிச்சான் காப்பி, கார்பன் பேப்பர், பாடம் பூரா அந்த மாடுது. இதை பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு எனக்கு கோல்டு மெடல். இந்த மெடல் நம்மளால தாங்க முடியாது, இதை நம்ம டீச்சருக்கே பிரசன்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன். அது உங்க யாரையும் நடக்கட்டும். பண்ண இந்தம்மா, நான் கேட்கறேன் வித்தியாசமா நினைக்காதே. இது உனக்கு எது? என்ன தாங்க? உன்னதா? உங்க அம்மா யாரு? பார்வதிங்க. அப்போ உங்க அப்பா பேரு ராமண்ணா இல்ல? ஆமாங்க. சரிதா, அப்ப நீ நம்ம சீதாதா? உங்க சீதாவா? இந்த சங்கில் உனக்கு என் கையால போட்டதம்மா. ஆமா. ரகு ரகு, இவ யார் தெரியுமா? சரியா போச்சு, நான் உனக்கு அறிமுகப்படுத்தின, நீ எனக்கு அறிமுகப்படுத்த. நீ அறிமுகப்படுத்தினது காலேஜ் பொண்ணு சீதா, நான் அறிமுகப்படுத்துறது என் மருமக சீதா. வாட் மருமகள்? இல்லடா, இப்ப அம்மாவும் நானும் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒண்ணு புள்ள ஒண்ணா எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், உனக்கு ஞாபகம் இல்ல? என்னடா அப்படி யோசிக்கிற? பார்வதி பொண்ணு சீதா, சின்ன வயசுல மூக்கெல்லாம் ஏதாவது சொன்னாக்க. ரகு, பத்து வருஷத்துக்கு முந்தையே சீதா தான் இந்த வீட்டுக்கு மருமகள்னு இவ அம்மாவும் நானும் தாம்பூலமே மாத்திக்கிட்டோம். பத்து வருஷத்துக்கு முன்னே தாம்பூலம் மாத்திட்டேன். பெரிய பெரிய தீர்க்க தரிசிலாம் உங்ககிட்ட இப்படி நடக்க போகுதுங்கிறதுக்காக 10 இயர்ஸ்க்கு முன்னாலே அட்வான்ஸ் புக்கிங் போட்ட பாருங்க. என்னடா நடக்க போகுது அது? இன்னைக்கு சரி வேண்டாம், டிஃபன் அவளுக்கு டிஃபன். சீதா, சீதா, தரதலையா சுத்திக்கிட்டு இருந்த என்ன மனுஷனாக்குறதே நீதம். என்னை விட்டுட்டு போன, மறுபடியும் நான் என்ன ஆகணும் எனக்கே தெரியாது. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ரகு. அப்ப நான் சொல்ல முடிய, அவங்க பேசலாம் பேசிட்டு போறாங்க, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்குவோம், தம்பதிகளா வாழ்ந்து காமிப்போம். வேண்டாம் ரகு, பெரியவங்க வயித்தறிச்சலை சம்பாதிச்சுக்கிட்டு நாம வாழ முடியுமா? அப்படின்னா உனக்காக அப்பா கால நான் விழுறேன். சீதா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி என் கண்ணீரால அவர் பாதத்தை கழுவுறேன். எனக்கு என்னமோ அவர் சம்மதிப்பாருன்னு தோணல. நிச்சயமா, அவருக்கு என்ன இதயம் இல்லையா? பெத்த பிள்ளைங்கிற அன்புதான் இல்லையா? அன்பை விட அந்தஸ்தை தான் உயர்வா நினைக்கிறார். அது அவர் தப்பு இல்ல, அவங்க அவர் அவ்வளவு பெரிய மனுஷனா வளர்த்திருக்காரு. இதோ பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு. நீ ஊருக்கு போய் இங்க நடந்ததை ஒண்ணு சொல்லாதே, உங்க அப்பா மட்டும் இங்க அனுப்பி வை. அப்பாவே அனுப்பவா? ஆமா, உங்க அப்பா இங்க வந்து நிச்சயதான் போல செஞ்சுட்டு போட்டோம், கொஞ்சம் கூட சந்தேகப்படாது. எல்லாம் நம்ம மனசு போலவே நடக்கும். வாழ்க்கை வாழ்றதுக்காக சீதா, கண்ணீர் வெடிக்கிறதுக்காக இல்ல. தைரியமா போய் வா. ஏமா, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எவ்வளவு ஆசையோட சீதாவை கூட்டிட்டு வந்தேன், அவ மனசு நோக்கு வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களே, இதான் வீடு தேடி வந்தவங்களுக்கு நீங்க காட்ட மாதிரியா? நான் என்னடா செய்வேன்? மகனுடைய கல்யாண பேச்சு மகிழ்ச்சியோடு கேட்பாருன்னு நினைச்சு ஏமாந்துட்டு. அவர் இப்படி பேசுவார்னு தெரிஞ்சிருந்தா சீதா இருக்கிறப்ப இந்த பேச்சு எடுத்திருக்கவே மாட்டேன். நடந்தது நடந்து போச்சு, இனிமே எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சீதாவுக்கு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே நிச்சயம் பண்ணிட்டதா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. சீதா எனக்கு சிநேகிதி மட்டும் இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம். சீதா இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாண்டா, இது அன்னைக்கே செய்த முடிவுதான். ஆனா உங்க அப்பா ஒரே பிடிவாதமா இருக்காரு. இருந்தா என்ன, அவரை சமாதானப்படுத்த உங்களால முடியாது. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் யாருமா எனக்கு இருக்கா? இந்த பாருங்க, நீங்களும் முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன உயிர் அடைய பார்க்க முடியாது. அப்படி என்ன சொல்லாதேடா, பிள்ளைக்கு வாழ்வு தேடி கொடுக்க முடியாத பாவேன்னு என்ன நினைக்காது. உங்க அப்பா மட்டும் உன் வாழ்வு கெட்டு போகணும்னா நினைப்பாரு. நீ வருத்தப்படாது, என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.